அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் எஸ்எம்சி மறுசீரமைப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் உறுப்பினர்களுக்கு டிஎன்எஸ்டி பேரண்டாப்பில் வந்து அட்டனன்ஸ் பதிவு செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கூட்டமானது நான்கு கட்டங்களாக நடைபெற உள்ளது பிரைமரி பள்ளியை பொறுத்தவரை இரண்டு கட்டங்களாகவும் மிடில் ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் ஒரு கட்டமாகவும் ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரிக்கு ஒரு கட்டமாகவும் நான்கு கட்டங்களாக நடைபெறுகிறது ஸோ அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பெற்றோர்களுக்கு எவ்வாறு வரியை பதிவு செய்வது அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டிஎன்எஸ்சிடி பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப் ஓப்பன் ஆகு திரும்ப அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணோன்னே அதில் வந்து அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணாத இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அட்டனன்ஸ் பதிவு செய்ய முடியும் நீ அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க அப்டேட் பண்ணோன்னே ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு நீங்கள் ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஓப்பன் கொடுத்தோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்தோடனே உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு ஸோ இந்த யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் அவங்களுடைய மொபைல் நம்பரை வந்து யூசர் நேமில் கொடுக்கணும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல கேப்டல் எஸ் எம்சி அட்டு மொபைல் நம்பரில் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து கொடுத்துட்டு நீங்கள் லாக்இன் பண்ணணும் ஒருவேளை தலைமை ஆசிரியர்களுக்கு இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகலை அப்படின்னா எஸ்எம்சியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆசிரியர் உதவி ஆசிரியருடைய பேரை நம்ம எஸ்எம்சியில் நம்ம போட்டிருப்போம் அந்த உதவி ஆசிரியருடைய மொபைல் நம்பரை கொடுத்து கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாக்இன் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஹெச்எம்முடைய லாக்இன் நம்பரை பயன்படுத்தி லாக்இன் பண்ணுறேன் இது பண்ணோன்னே உங்கள் ஸ்கூலுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு இதில் மூணாவது ஐக்கான் பார்த்திங்க அப்படின்னா பெற்றோர் சந்திப்பு பதிவு பார் மறு சீரமைப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்திருக்கு ஸோ அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே பேரண்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க ஒரு வேளை அப்டேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் பேரண்ட் மீட்டிங்கை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேவ் பேரண்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் அதுபோல் மறு வந்து ரீகான்ஸ்டியூஷன் மீட்டிங் அன்னைக்கு கலந்து கொள்ளக்கூடிய பெற்றோர்களுடைய எண்ணிக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து கொடுக்கணும் ஸோ நம்ம வந்து பெற்றோர் சந்திப்பு அப்படிங்கிற இடத்துல வந்து பேரண்ட்ஸுடைய எண்ணிக்கையை மட்டும் பதிவு செஞ்சோம் இந்த ரீகான்ஸ்டியூஷன் மீட்டிங்கில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய எல்லா மெம்பர்ஸோடைய இன்க்ளூடிங் எச்எம் அவங்களுடைய எண்ணிக்கையும் உட்பட இதில் வந்து பதிவு செய்யணும் அப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கலந்து கொண்ட அனைத்து ஆண் உறுப்பினர்களையும் நீங்கள் வந்து இதில் வந்து பதிவு செய்ய வேண்டும் வார்டு மெம்பராக இருக்கலாம் அல்லது வேறு கல்வியாளராக இருக்கலாம் வேறு யார் வேறு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களே எண்ணிக்கையில் கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து எண்ணிக்கையே போடணும் இப்போ வந்து என்னென்னா நான் வந்து எண்ணிக்கையை வந்து இதில் வந்து கன்சிடர் பண்ணுறேன் அதே போல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஃபீமேல் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபிமேல் எத்தனை கலந்துக்கிட்டாங்களோ அந்த எண்ணிக்கை வந்து போடலாம் ஸோ போட்டுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவ் கான்ஸ்டியூஷன் மீட்டிங் அப்படின்னு வந்திருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் ஸோ இந்த முறைகளை பயன்படுத்தி அனைத்து ஆசிரியர்களும் மறு எஸ்எம்சி மறு சீரமைப்பு நடைபெறும் நாளன்று பதி அட்டனன்ஸ் பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி